ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறது, மெடிக்கல் டெஸ்ட் சொல்றது, அந்த பொண்ணை வந்து கமிட்டியில உட்கார வச்சு பேசுறது, அந்த ஆளை போய் புயல போய் ஐடென்டிஃபை பண்றது. ஆனா குற்றம் செஞ்சவங்க மட்டும் அங்க பண்ணலன்னு 20 வருஷம் 30 வருஷம் கேஸ் நடத்திட்டு. I feel it's very wrong that we subject a victim to a lot more scrutiny and a lot more exposure in the media than the people who are perpetrating it. I think the shame, in the avamano, in the insult, the stigma of insult and shame is far more for the victim than for the perpetrator, and that needs to change. How did this happen in our community? Sir, government of India, I would request our Prime Minister to bring about a social media policy where political parties do not have troll brigades. Prime Minister, BJP should not have a troll brigade, Congress should not have a troll brigade, where we are encouraging troll people to attack other leaders. அரசியல் பத்தி பேசாம, அரசு திட்டங்கள் பத்தி பேசாம, ஒருத்தவங்களோட அப்பா பத்தி பேசுறது, மனைவி பத்தி பேசுறது, அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்க எந்த மாதிரி உடைய போடுறாங்க, அவங்க கருப்பா இருக்காங்க, அந்த மாதிரி டிஸ்கோர்ஸ் இருக்கக்கூடாது. நிச்சயமாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் நாட் என்கரேஜ் பர்சனல் அட்டாக்ஸ், நோ மேட்டர் ஹவு பிக் த லீடர் இஸ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் ஸ்டாப் இன்வெஸ்டிங் இன் ட்ரோல்ஸ் and memes and marketing budgets which are derogatory for political discourse in our country. Are you sending a suggestion to government? I always think, every day I make a press release, I request Narendra Modi every single day to do something for women and for social media in our country. And I also feel that when we talk about, you know, even Mahatma Gandhi, simple thing. Mahatma Gandhi or Gandhi Jayanti, Narendra Modi avargal பாலிவுட்ல இருக்கிற அத்தனை செலிபிரிட்டிஸோட செல்ஃபி போட்டு காந்தியின் பத்தி காந்தி பிலிம்ஸ் நிறைய பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா வடநாட்டு சினிமா துறையில இருக்கிறவங்க தான் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியா. ஏன் நம்ம ரஜினிகாந்த் இருக்காரு, கமல்ஹாசன் இருக்காரு, விஜய் அஜித், சவுத் சிரஞ்சீவி சார் இருக்காரு, எல்லாம் மலையாளம், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியும் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி தானே. நீங்க காந்தி பத்தி பேசும்போது நீங்க வந்து காந்தி வந்து இந்த கம்யூனல் டென்ஷனே இருக்கக்கூடாது நம்ம கண்ட்ரிலன்னு சொன்ன ஒரு ஒரு மகாத்மா. நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெறும் பாலிவுட்டோட செலிபிரிட்டிஸோட ட்விட்டர்ல போட்டு அது வைரலா பறக்குறது, பிகாஸ் அவங்க கிளாமரா இருப்பாங்க. ஆனா இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட நான் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா தப்பாக பயன்படுத்திக்கிறது, தப்பான மெசேஜ். இப்ப வந்து யூத் அதை பாக்குறது வந்து பிரைம் மினிஸ்டர் செலிபிரேட்டிங் சம்திங் அபவுட் காந்தி வித் ஷாருக் கான் அண்ட் அமீர் கான் அண்ட் கங்கனா ரனாவத், ஐ லைக் தம் அஸ் ஃபிலிம் ஸ்டார்ஸ், பட் ஹவ் ஆர் யூ ஸ்ப்ரெடிங் காந்தியிசம்? காந்தி ஐடியல்ஸ் வர் டிஃபரெண்ட், வி ஃபாட் ஃபார் அ டிஃபரெண்ட் இந்தியா. ஸோ சோஷியல் மீடியா ஷுட் ஆல்சோ, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் பி வெரி ரெஸ்பான்சிபிள் இன் யூசிங் சோஷியல் மீடியா. Yes, please. Social media tools are common to all of us, even to, of course, celebrities are a different case, but even to like students, and we do have, so how do you recommend we face it? How do we react? It is more dangerous for women like you, for young women, because celebrities have big budgets, they have managers, அடுத்த படம் பண்ணிட்டு அந்த படம் ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொதுமக்கள், பெண்கள், பொதுவாகவே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டோட பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா அவங்க போட்டு ஏதாவது கீழ்க்கிறாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, இப்ப டிக்டாக்லயே அது வந்துடுச்சு. ஐ திங்க் ஆல் திஸ் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட், பிகாஸ் ஹவு இந்த மாதிரி போடுற பசங்களோ இல்ல ரசிக்கிற மக்களோ, லைக்ஸ் கொடுக்கற மக்கள், கமெண்ட்ஸ் கொடுக்கற மக்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்லயும் அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கும் ஆகலாம். So I think we're coming to a point where we're enjoying the suffering of other people, we're enjoying the தமிழிசை மேடமோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இதை பத்தி பேசி ஆகணும். தமிழிசை மேடமோட முடி பத்தி பேசினது இருக்கு, தமிழிசை மேடமோட வெயிட் பத்தி பேசுறது, ஹைட் பத்தி, ஸ்டூல் எல்லாம் வந்து ரவுண்டா போட்டு சர்க்கிள் பண்ணி அவங்கள கேலி பண்ண விஷயம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க சர்வசாதாரணம் எடுத்துட்டு ஹியூமர் எடுத்துட்டு இப்ப கவர்னர் ஆயிட்டாங்க. பட் ஐ ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இன் அவர் கண்ட்ரி இஸ் சோ ராங். இப்போ அதே மாதிரி ஹைட் கம்மியா இருக்கிறவங்களோ, கருப்பா இருக்கிறவங்களோ, குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்களோ கேன் சஃபர் டிப்ரெஷன், கேன் பி புஷ் டு சூசைட், அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்காது. நம்ம சில பேர் சொல்றோம் குள்ளமா இருக்க, கருப்பா இருக்க, மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ த கைண்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் ஆன் சோஷியல் மீடியா வென் யூ அட்டாக்
people we don't like or political parties or celebrities has to be regulated. I think there's no two ways about it. Freedom of speech irukada seya vendum ana and the freedom of speech la enna pesuradhu vandu romba mukkiyam because vaayil kattala kotti vittu then we can never be a harmonious free and happy society. And public relations is about, you know, democracy and an open society and all of that, but public relations should also not go defending the wrong wrong kind of discourse. Thank you. Yeah, anyone else? Yes. The puzzle is அங்கு நடக்கிற விஷயங்கள் அங்கு இருக்கிற பேட்டி அங்கு எடுத்த பேட்டிகள் மட்டும்தான் நான் ஒளி வளர்ப்பினேன். அங்கு காவல்துறை அவர்களும் காவல்துறை ஆணையர் அவர்களும் வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே இருந்தாங்க. அந்த அந்த சம அந்த பிரிசனோட நடவடிக்கைகள் பிரிசன்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற ரெஃபர்மேஷன் தெரப்பி சீர்திருத்தம் பத்தி என்னோட கருத்து அங்க மீடியா கேட்கும் போது பகிர்ந்துக்கணும், அது உண்மைதான். இப்ப நான் வந்து பேசுறது சைபர் கிரைம் துறை பத்தி தான் பேசினேன். ஸ்பீடி ஜஸ்டிஸ் எஃபிஷியன் ஜஸ்டிஸ் நடக்கணும்னா டெக்னாலஜி ஒரு கிளிக் மூலமா ஒரு ஷேர் மூலமா நிறைய வைரல் ஆகுது. அதே வேகத்தோட சைபர் கிரைம் வந்து வேலை பார்க்கலன்னா மக்களுக்கு அது சேவை ஆகாது. அது வந்து இட்ஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட் சொல்லுவாங்கல்ல. நான் பொதுவா சைபர் கிரைம் குறிப்பிட்டு சொன்னா ஆமா சைபர் கிரைம் வலுப்படுத்த வேண்டும், ஆமா சைபர் கிரைம் வந்து இன்னும் ஃபாஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டும். அதுதான் என்னோட கருத்து. சைபர் கிரைம் வந்து ரிசர்ச் செய்யணும், எந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் வந்து அவதூறு பரப்புறாங்க இல்ல எந்த மாதிரி ஐடிஸ் வந்து இந்த மாதிரி பரப்புறாங்க. ட்ரோல் ஆர்மிஸ்ன்றது வந்து சில பேர் ஒரே ஆஃபீஸ்ல உட்காந்து டிஃப்ரெண்ட் ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தவங்க தாக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பெனட்ரேட் பண்ணி இன்டர்வீன் பண்ணி இதெல்லாம் எடுக்கணும்.